नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के तिरुपुर जिला कुन्नाथूर बस स्टैंड के सामने प्रदर्शन हिंदू पीपल्स पार्टी की ओर से राज्य महासचिव गुरुमूर्ति पर लगाए गए गुंडा एक्ट को वापस लेने की मांग को लेकर कुन्नाथूर बस स्टेशन के पास हिंदू पीपल्स पार्टी की ओर से प्रदर्शन किया गया। पार्टी तिरुपुर उत्तर जिला अध्यक्ष वादी वासल, हरि तमिलनाडु विक्की निंदा पार्ट मंदिर संरक्षक इकाई उत्तर जिला अध्यक्ष अरुण कुमार, उत्तर जिला सचिव मणिकंदन, जिला उपाध्यक्ष हरी विशेष आमंत्रित, राज्य संगठन महासचिव अनिर्मली फू बालन और जिला संघ प्रशासकों ने भाग लिया। तिरुपुर संवाददाता सुब्रमण्य की रिपोर्ट। மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் இந்து மக்கள் கட்சி தமிழகம் இன்று மாநில தழுவிய இந்து மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது எதற்காக என்றால், இந்து மக்கள் கட்சியின் நிர்வாகிகளை எப்படியாவது அடக்கி ஒடுக்கி விடலாம் என்று இன்றைய தமிழக அரசு, விடிய அரசு இந்து மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்வது, பொய் வழக்குகள் போடுவது, இது எல்லா மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுபோல் கும்பகோணம் குருமூர்த்தி இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், அவரை குண்டாசில் தடை செய்யப்பட்ட குண்டாசில் கைது செய்திருக்கிறார்கள். இது வன்மையாக இந்து மக்கள் கட்சி திருப்பூர் மாவட்டம் தலைவர் வாடிவாசல் ஹரி தலைமை மிகவும் வன்மையாக முறையில் கண்டிக்கிறது. இதை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் குன்னத்தூர் பேருந்து நிலையத்தில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம். வடக்கு மாவட்ட தலைவர் ஹரி, மாவட்ட தலைவர், தொழிற்சங்க தலைவர் விஜி ராமேஸ்வரன் மற்றும் ஐடி விங் தமிழன் விக்கி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பகுதி உறுப்பினர்கள், மெம்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த குண்டர் சட்டம் காவல்துறையால் போடப்பட்டது என்பதனாலும், தமிழக அரசால், உண்மையாக தமிழக அரசால் இது போடப்பட்டுள்ளது. இந்த திமுக அரசு எப்படியாவது இந்து மக்கள் கட்சிக்காரனை ஒழித்து விடலாம், ஜெயிலில் தள்ளிவிடலாம், குண்டர் சட்டத்தை போட்டு இவங்களை அடக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அது உங்க அப்பா இல்லை, உங்க தாத்தா இல்லை, யார் வந்தாலும் நடக்காது. இது வந்து உண்மையா உரிமையோட ரத்தத்தில் பதிந்த ஒரு உணர்வு இந்து என்பது. நாங்களெல்லாம் ஏதோ இந்து மக்கள் கட்சிக்காரன் நினச்சிக்க வேண்டாம். நாங்களாம் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வெளியில் வந்தோம். இந்து மக்கள் கட்சி நீங்களாம் பெரிய அமைப்புங்கிற அமைப்புகளை நாங்கள் வளர்த்தோம். இருந்தாலும் எங்களுக்கு இந்த மாடு கடத்துகிற மாபியா கும்பல் கொலை மிரட்டல் விடுகிறார்கள், அப்புறம் கையாளாத இந்த அமைப்பும் கொலை மிரட்டல் விடுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல், உயிருக்கு பயப்படாமல் நாங்கள் இந்து மக்கள் கட்சி பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று திருப்பூர் மாவட்ட தலைவர் வாடிவாசல் ஹரி தலைமையிலே இன்று காவல்துறையை கண்டிக்கிறதாக இல்லை, காவல்துறை என்ன செய்வார்கள், தமிழக அரசு ஏவல்துறையாக மாற்றி வைக்கப்பட்டுள்ளார்கள். அதனால் அவர்களை நாங்கள் பெருமையுடன் எங்கும் போற்றுவோம். காவலர்களை நாங்கள் காவல்துறையே கைது செய், காவல்துறையை கண்டிக்கிறோம் என்று கோஷங்கள் எழுப்பினோம். காவல்துறையை நாங்கள் கருப்புசாமிக்கு சட்ட தலைவர் வாடிவாசல் ஹரி தலைமையிலே இன்று காவல்துறையை கண்டிக்கிறதாக இல்லை, காவல்துறை என்ன செய்வார்கள், தமிழக அரசு ஏவல்துறையாக மாற்றி வைக்கப்பட்டுள்ளார்கள். அதனால் அவர்களை நாங்கள் பெருமையுடன் எங்கும் போற்றுவோம். காவலர்களை நாங்கள் காவல்துறையே கைது செய், காவல்துறையை கண்டிக்கிறோம் என்று கோஷங்கள் எழுப்பினோம். காவல்துறையை நாங்கள் கருப்புசாமிக்கு சமமாக மதிக்கிறவர்கள். இது உங்களுக்கே தெரியும். கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பின் போது, செல்வராஜ் கொலை வழக்கின் போது முழுமையாக இந்து மக்கள் கட்சியினர்தான் காவல்துறைக்கு உறுதுணையாக இருந்தார்கள். இது காவல்துறை அன்றைய காலத்தில் இருந்த உயரதிகாரிகள், இன்று இருக்கக்கூடிய ஐஎஸ் உளவுத்துறை அதிகாரிகள் தெரியும். நாங்கள்லாம் அவர் கூட அண்ணன் தம்பியை தான் பழகிட்டு இருக்கிறோம். அதனால் காவல்துறையை கண்டித்து நாங்கள் பண்ணதுக்கு காவல்துறை எங்களை மன்னிக்கணும். இருந்தாலும் காவல்துறையை கண்டிக்கின்றோம், காவல்துறையை நாங்கள் வந்து விமர்சனம் செய்யவில்லை. இதனால் எங்களை மன்னிக்கணும். இதனால் காவல்துறையை வந்து நாங்கள் வந்து பேசுகிறோம்னு சொல்லி நாங்கள் வரல. பிசிகாவை தடை செய்யக்கூறியும், பிசிகா குண்டர்களை கைது செய்யக்கூறியும், இந்து மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை மேல் குண்டாசு போடுவது, பொய் வழக்கு போடுவது போன்ற நிகழ்வுகள் காவல்துறையினால் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்று இந்த வன்மையான கண்டிப்பு திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் குன்னத்தூர் பேருந்து நிலையத்தில் நடந்தேறியது. இதற்கு அத்துணை காவல்துறையினரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அதுபோ இப்பகுதி இந்து மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.